19/8/2020 காலை மரடி ஓம் சாந்தி பாக்தாதா. இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் அந்த நாள் வந்துவிட்டது. நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: வெற்றி மற்றும் தோல்வியுடன் தொடர்புடைய எந்த ஒரு கீழான செயல் மனிதர்களுக்கு துக்கம் அளிக்கிறது? பதில்: சூதாட்டம். பல மனிதர்களுக்கு சூதாட்டம் விளையாடும் பழக்கம் இருக்கிறது. இது கீழான செயலாகும். ஏனென்றால் தோல்வி அடைவதால் துக்கம், வெற்றி அடைவதால் குஷி ஏற்படும். குழந்தைகளே, தெய்வீக கர்மங்களை செய்யுங்கள் என்று குழந்தைகளாய் உங்களுக்கு பாபா கட்டளையிடுகிறார். நேரம் வீணாகும்படி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. எப்போதும் எல்லையற்ற வெற்றி அடைய முயற்சி செய்யுங்கள். பாடல்: கடைசியில் அந்த நாள் வந்தது என்று. ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் ஓம் சாந்தி என்று சொல்லலாம். ஆனால் இங்கு டபுள் ஓம் சாந்தி யாரை தந்தை சிவபாபா என்கிறோமோ அவர் சுப்ரீம் ஆத்மா கூறுகிறார். ஓம் சாந்தி. இரண்டாவதாக தாதா பிரம்மா பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி குழந்தைகளும் கூறுகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் நாங்களும் ஆத்மா சாந்த சுரூபம் என்கிறீர்கள். சாந்தி தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள், இங்கே ஸ்தூல தேசத்தில் நடிப்பதற்காக வந்துள்ளீர்கள். இந்த விஷயங்களை ஆத்மாக்கள் மறந்துவிட்டனர். பிறகே கடைசியில் விசாரணை நடக்கும். அந்த நாள் வந்துவிட்டது. என்ன விசாரணை? பாபா துக்கத்தை நீக்கி சுகம் கொடு என்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் சுகம் அமைதியை தான் விரும்புகிறார்கள். பாபா ஏழை பங்காளன் ஆவார். இச்சமயம் பாரதம் முற்றிலும் ஏழையாக இருக்கிறது. நாம் முற்றிலும் பணக்காரர்களாக இருந்தோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். இது கூட பிராமண குழந்தைகளாகி உங்களுக்கு தான் தெரியும். மற்ற அனைவரும் காட்டில் இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட வரிசை கிரமத்தில் தான் நிச்சயம் இருக்கிறது. இவர்தான் ஸ்ரீ ஸ்ரீ, அவருடைய வழியும் இயந்திரம் உயர்ந்த என உங்களுக்கு தெரியும். பகவானின் மகா வாக்கியம் அல்லவா? மனிதர்களோ ராம் ராம் என இசைக்கருவி வாசிப்பது போல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ராமரோ திரதாவின் ராஜாவாக இருந்தார். அவருக்கு நிறைய மகிமைகள் இருந்தது. ஆனால் 14 கடைகள் நிறைந்தவர், 2 கடைகள் குறைவு. அவருக்காக தான் ராம் ராஜா ராம் பிரஜா என பாடுகிறார்கள். நீங்கள் பணக்காரர்களாக மாறுகிறீர்கள் அல்லவா? ராமனை விட பெரிய பணக்காரர் லட்சுமி நாராயணன் ஆவார். ராமர் ராஜா ராமர் பிரஜா ராஜாவிற்கு வள்ளல் என கூறுகிறார்கள் அல்லவா? அன்னை தாதா எனவும் கூறுகிறார்கள், அன்னதாதா எனவும் கூறுகிறார்கள். தந்தையும் வள்ளலாக இருக்கிறார், அன்னத்தையும் கொடுக்கிறார். பக்தி மார்க்கத்தோட ராஜா ராமர் ராஜா பிரஜா ராஜா ராம எப்படி பிரஜன் அப்படி அப்படிங்கிறாங்க. ராஜாவிற்கு வள்ளல் என கூறுகிறார். சிவபாபா வந்து வள்ளல், ராமர் வந்து மக்களுக்கு வந்து அண்ணன் தாதா எனவும் கூறி அன்னதானம் கொடுப்பாராம். தந்தை கூட அதேமாதிரி வள்ளலாக அனைத்தையும் கொடுக்கிறார். குழந்தைகளே, உலகத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றார். அங்கே கிடைக்காத பொருள் என்று எதுவும் இல்லை. அதனால் பாவ செயல் ஏற்படுவதில்லை. அங்கே பாவம் என்ற பெயரே இருக்காது. அரைக்கல்பம் தெய்வீக ராஜ்யம், பிறகு அரைக்கல்பம் அசுவராஜ்யமாகும். அசுவராஜ்யம் என்றால் அதில் தேக உணர்வு 5 விகாரங்கள் நிறைந்திருக்கிறது. இப்போது நீங்கள் படகோட்டி அதாவது தோட்டக்காரரிடம் வந்துள்ளீர்கள். நாம் நேரடியாக அருகில் அமர்ந்திருக்கிறோம் என உங்களுக்கு தெரியும். குழந்தைகளாகிய நீங்கள் கூட இருந்து கொண்டே மறந்து போகிறீர்கள். பகவான் கொடுக்கும் கட்டளையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? முதலில் உயர்ந்தவனும் உயர்ந்தவராக மாறுவதற்காக அவர் ஸ்ரீமத் கொடுக்கிறார். எனவே அந்த வழிபடி நடக்க வேண்டும் அல்லவா? முதன் முதலில் ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என வழி கூறுகிறார். பாபா ஆத்மாக்களாகிய நம்மை படிக்க வைக்கிறார். இதை உறுதியாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை நினைவில் இருந்தால் படகு கரையேறிவிடும். ஆத்மாக்களை தான் படிக்க வைக்கிறார். அந்த இது வந்து நமக்கு நினைவு இருந்ததுன்னா நம்ம படகு வந்து கரையேறிவிடும். நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் தமோ பிரதானத்திலிருந்து சதவ பிரதானமாகிறீர்கள். இந்த உலகம் பதிதமான துக்க முடியாததாகும். சொர்க்கத்திற்கு சுகதாமம் என கூறப்படுகிறது. சிவபாபா பகவான் நம்மை படிக்க வைக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள். நாம் அவருடைய மாணவர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கிறார்.
ஆசிரியராகவும் இருக்கிறார். எனவே நன்கு படிக்க வைக்க வேண்டும், நன்கு படிக்க வேண்டும். தெய்வீக கர்மங்களையும் செய்ய வேண்டும், எந்த ஒரு கீழான செயல்களையும் செய்யக்கூடாது. சூதாட்டம் கூட கீழான கர்மத்தில் வருகிறது, இதுவும் துக்கம் அளிக்கிறது. தோல்வி அடைந்தால் துக்கம் ஏற்படும், வெற்றியடைந்தால் மகிழ்ச்சி ஏற்படும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் மாயாவிடம் எல்லையற்ற தோல்வி அடைந்துள்ளீர்கள். இது எல்லையற்ற வெற்றி தோல்வியின் விளையாட்டாகும். ஐந்து விகாரங்கள் என்ற இராவணனிடம் தோற்பதே தோல்வி, அதன் மீது வெற்றி அடைவதில் வேண்டும். மாயாவிடம் தோற்றால் தோல்வியாகும். இப்போது குழந்தைகளாக நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். இப்போது நீங்கள் கூட சூதாட்டம் போன்ற அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். இப்போது எல்லையற்ற வெற்றி அடைய முழு கவனம் கொடுக்க வேண்டும். நேரம் வீணாகப்படி எந்த செயலும் செய்யக்கூடாது. எல்லையற்ற வெற்றி அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சேவிக்கக்கூடிய தந்தை சக்திசாலியாக இருக்கிறார். அவரே சர்வசக்திவான். அவர் பாபா மட்டும் சர்வசக்திவான் அல்ல, ராவணன் கூட சர்வசக்திவான் என புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அரைக்கல்பம் ராவணின் ராஜ்யம், அரைக்கல்பம் ராமராஜ்யம் நடக்கிறது. இப்போது நீங்கள் ராவணின் மீது வெற்றி அடைகிறீர்கள். இப்போது அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை விட்டுவிட்டு எல்லையற்றதில் போக வேண்டும். படகோட்டி வந்துள்ளார். கடைசியில் அந்த நாளும் வந்து விட்டதல்லவா? உயர்ந்தனும் உயர்ந்த தந்தையிடம் வழக்கு விசாரிக்கப்படுகிறது. குழந்தையிலே நீங்கள் அரைக்கல்பமாக மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளீர்கள் என பாபா கூறுகிறார். பதிதமாகி உள்ளீர்கள். பாவனமான பாரதம் சிவலாயமாக இருந்தது. நீங்கள் சிவலாயத்தில் இருந்தீர்கள். இப்போது நீங்கள் வைசியாலயத்தில் உள்ளீர்கள். நீங்கள் சிவலாயத்தில் இருக்கக்கூடியவர்களை பூஜிக்கிறீர்கள். இங்கே பல தர்மங்களின் எவ்வளவு குழப்பம் இருக்கிறது. இவை அனைத்தையும் நான் அழித்து விடுகிறேன் என பாபா கூறுகின்றார். அனைத்தும் அழிய வேண்டும். மேலும் தர்மசாபகர்கள் அழிக்க மாட்டார்கள். அவர்கள் சத்கதி அடிக்கக்கூடிய குரு கிடையாது. சத்கதி ஞானத்தினால்தான் கிடைக்கிறது. அனைவருக்கும் சத்கதி அடிக்கும் வல்லல் ஞானக்கடல் பாபா தான். இந்த வார்த்தைகளை நன்கு குறித்து கொள்ளுங்கள். பலர் இங்கே கேட்டுவிட்டு வெளியில் சென்றதும் இங்கே கேட்டது இங்கே இருந்து விடுகிறது. கர்ப்பசிறையில் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று கூறுகிறார்கள். பிறகு வெளியில் வந்ததும் அவ்வளவுதான், அங்கே சொன்னது அங்கே இருந்து விடுகிறது. அதுபோன்றுதான் சிறிது பெரியவர்களானதும் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். காமவிகாரத்தில் ஈடுபடுகிறார்கள். சத்தியக தொழு கற்பம் கூட மாலியாக இருக்கிறது. எனவே கடைசியில் அந்த நாள் இன்று வந்துவிட்டது என பாபா புரிய வைக்கின்றார். அது எந்த நாள் புருஷோத்தம சங்கமயம், அதை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. நாம் புருஷோத்தமனாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என குழந்தைகள் உணர்கிறார்கள். உயர்ந்தாலும் உயர்ந்த புருஷோத்தர்கள் நாம் தான் இருந்தோம். சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட தர்மம் இருந்தது. கர்மமும் சிரேஷத்திலும் சிரேஷ்டமாக இருந்தது. ராவணராஜ்யமே இல்லை. கடைசியில் பாபா படிக்க வைப்பதற்காக வரக்கூடிய அந்த நாள் வந்துவிட்டது. அவரே பதித பாவனர். எனவே இப்படிப்பட்ட தந்தையின் சீமத்துப்படி நடக்க வேண்டும் அல்லவா? இப்போது கலியுகத்தின் கடைசியாகும். சிறிது நேரமாவது தூய்மையாவதற்கு வேண்டும் அல்லவா? 60 வயதுக்கு பின் வானப்பிரஸ்தம் என்று கூறுகிறார்கள். 60 என்றால் 3 கோல் வேண்டும் என்பர். இப்போது 80 வயதானாலும் விகாரங்களை விடுவதில்லை. நான் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் பிரவேசமாகி இவருக்கு புரிய வைக்கின்றேன் என பாபா கூறுகிறார். ஆத்மாதான் தூய்மையாக கடந்து போகிறது. ஆத்மாதான் பறக்கிறது. இப்போது ஆத்மாவின் சிறைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பறக்க முடியாது. ராவணன் சிறகுகளை துண்டித்து விட்டான். பதிதமாகிவிட்டனர். ஒருவர் கூட திரும்பி போக முடியாது. முதலில் சுப்ரீம் தந்தை போக வேண்டும். சிவனுடைய ஊர்வலம் என்கிறார் அல்லவா, சங்கரின் ஊர்வலம் என்று கூறுவதில்லை. பாபாவிற்கு பின்னால் நாம் அனைத்து குழந்தைகளும் செல்வோம். பாபா அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறார். சரீரத்துடன் அழைத்து போக மாட்டார் அல்லவா? அனைத்து ஆத்மாக்களும் பதிதமாக இருக்கின்றனர். தூய்மையாகாத வரை திரும்பி போக முடியாது. தூய்மை இருந்தபோது அமைதி சுகம் இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராகி நீங்கள் மட்டும் இருந்தீர்கள். இப்போது மற்ற அனைத்து தர்மத்தினரும் இருக்கின்றார்கள். தேவதா தர்மம் இல்லை, இதற்கு கல்பவிருட்சம் என்று கூறப்படுகிறது.
ஆலமரத்தோடு இது ஒப்பிடப்படுகிறது. வேறு பகுதி இல்லை, மற்ற மரம் முழுவதும் இருக்கிறது. அதுபோல் இந்த தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இல்லை, மற்ற முழு மரமும் இருக்கிறது. நிச்சயம் இருந்தது, ஆனால் மறைந்து போய்விட்டது. மீண்டு திரும்ப வரும். நான் ஒரு தர்மத்தை உருவாக்குவதற்காக மீண்டு வருகிறேன் என பாபா கூறுகிறார். மற்ற அனைத்து தர்மங்களும் அழிந்து போகிறது. இல்லை என்றால் சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழலும்? உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்ப நடக்கும் என்று கூறப்படுகிறது. இப்போது பழைய உலகமாக இருக்கிறது. பிறகு புது உலகம் திரும்ப வரும். இந்த பழைய உலகம் மாறி புது உலகம் உருவாகும். இதே பாரதம் புதியதிலிருந்து பழையதாகிறது. யமுனை ஆற்றங்கரையில் சொர்க்கம் இருந்தது என கூறுகிறார்கள். நீங்கள் காமசதையில் அமர்ந்து சுடுகாட்டில் வசிப்பவர்களாக மாறியிருக்கிறார் என பாபா கூறுகிறார். மீண்டும் உங்களை சொர்க்கத்தை சார்ந்தவர்களாக மாற்றுகிறார். ஸ்ரீகிருஷ்ணரை வந்து சியாம் சுந்தர் என ஏன் கூறுகிறார்கள்? ஸ்ரீகிருஷ்ணரை சியாம் சுந்தரன் என ஏன் கூறுகிறார்கள்? யாருடைய புத்தியிலும் இல்லை. பெயர் என்றாக இருக்கிறது அல்லவா? ராதை மற்றும் கிருஷ்ணர் இவர்கள் புது உலகின் இளவரசன் இளவரசி. காமசதியில் அமர்ந்ததால் கலியுகத்தில் இருக்கின்றனர் என பாபா கூறுகிறார். கடலின் குழந்தைகள் காமசதியில் எரிந்து இறந்தனர் என பாடப்பட்டிருக்கிறது. இப்போது அனைவரும் மீதும் பாபா ஞானம் அழிப்படுகிறார். பிறகு அனைவரும் சத்யுகத்திற்கு சென்று விடுவார்கள். இப்போது சங்கம யுகமாகும். உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானம் கிடைக்கிறது. இதனால் நீங்கள் பணக்காரர் ஆகிறீர்கள். இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் ஆகும். அவர்களோ சாஸ்திரங்களின் வார்த்தைகளை லட்சக்கணக்கான ரூபாய் என நினைக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படிப்பினால் பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிறீர்கள். வருமானத்திற்கு மூலதனம் அல்லவா? ஞான ரத்தினங்களை நீங்கள் தாரணை செய்கிறீர்கள், பையை நிரப்புகிறீர்கள். பிறகு அவர்கள் சங்கரரை பார்த்து ஓம் பம்பம் மகாதேவ் பையை நிரப்புங்கள் என கூறுகிறார்கள். சங்கர் மீது எவ்வளவு குற்றம் சாட்டுகின்றனர். பிரம்மா மற்றும் விஷ்ணுடைய நடிப்பு இங்கேதான் பிரம்மா விஷ்ணுடைய நடிப்பு இங்கேதான் நடக்கும். 84 பிறவிகள் விஷ்ணுவிற்கு என்று கூறுகிறார்கள், லட்சுமி நாராயணனுக்கு என்று கூறுவார்கள் என நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் பிரம்மாவிற்கும் என்று கூட கூறுகிறீர்கள். சரி, என்ன தவறு? என்ன பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் பாகம் என்ன என்பதை பாபா புரிய வைக்கிறார். நீங்களே தேவதைகளாக இருந்தீர்கள். சக்கரத்தில் சுழன்று பிராமணன் ஆகி இப்போது மீண்டும் தேவதை ஆகிறீர்கள். இங்கே தான் அனைத்து பாகமும் நடிக்கப்படுகிறது. வைகுண்டத்தின் விளையாட்டுகளை பார்க்கிறீர்கள். இங்கே வைகுண்டம் கிடையாது. மீரா நடனமாடினார், அது அனைத்தும் காட்சிகள் என்பார். எவ்வளோ அவருக்கு மரியாதை இருக்கிறது. காட்சி கிடைத்தது, கிருஷ்ணரோடு நடனமாடினார். அதனால் என்ன, சொர்க்கத்திற்கு போகவில்லை அல்லவா? கதி சத்கதி சங்கமத்தில் தான் கிடைக்கிறது. இந்த புருஷமத்தம சங்கமயத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது பாபா மூலமாக நம் மனிதர்களிருந்து தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். விராட ரூபத்தின் ஞானம் கூட வேண்டும் அல்லவா? சித்திரத்தை வைக்கிறார்கள், எதையும் புரிந்து கொள்வதில்லை. அகாசுரன் பகாசுரன் என்பது சங்கமயுகத்தின் பெயர்கள் ஆகும். பஸ்மாசுரன் கூட பெயராகும். காமச்சதையில் அமர்ந்து பஸ்மமாகிவிட்டனர். நான் அனைவரையும் மீண்டும் ஞான சதையில் அமர வைத்து இப்போது அழைத்துச் செல்கிறேன் என பாபா கூறுகின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். இந்த சீனர்கள் சகோதரர்கள், இந்த முஸ்லீம் சகோதரர்கள் என்று கூறுகிறார்கள். இப்போது சகோதரர்கள் கூட தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஆத்மாதான் கர்மத்தை செய்கிறதல்லவா? ஆத்மா சரீரத்தின் மூலமாக சண்டையிடுகிறது. ஆத்மாவில் தான் பாவம் சேர்கிறது. ஆகவேதான் பாவாத்மா என்று கூறப்படுகிறது. பாபா எவ்வளோ அன்போடு புரிய வைக்கின்றார். சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா இருவருக்கும் குழந்தைகளே என்று கூற உரிமை இருக்கிறது. பாபாவுக்கு உரிமை இருக்குது, சிவபாபாவுக்கு உரிமை இருக்குது, பிரம்மா பாபாவுக்கு உரிமை இருக்கிறது. பாபா தாதா மூலமாக ஓ குழந்தைகளை புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? ஆத்மாவாகி நாம் இங்கே வந்து நடிக்கின்றோம் என கூறுகின்றார். பிறகு கடைசியில் பாபா வந்து அனைவரையும் தூய்மையாக்கி உடன் அழைத்துச் செல்கிறார். தந்தை தான் வந்து ஞானம் அளிக்கிறார். இங்கே தான் வருகிறார்.
சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். சிவஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பிறகு ஸ்ரீ நாராயணன் ஆகிறார். பிறகு சுழற்சியில் வந்து கடைசியில் கருப்பாக ஆகிறார். கிருஷ்ணரே வந்து சுழற்சியில் வந்து கருப்பாக ஆகிறார். பிறகு பாபா வந்து வெள்ளையாக மாற்றுகிறார். நீங்கள் பிராமணிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். பிறகு படிப்பில் இறங்குவார்கள். பிராமணிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். பிறகு படியில் இறங்குவார்கள். இந்த 84 பிறவிகளின் கணக்கு வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. தந்தை தான் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். கடைசியில் பக்தர்களின் வழக்கு குறித்து கேட்கப்படுகிறது. பாடல் கூட கேட்டீர்கள் அல்லவா? ஓ பகவான், எங்களுக்கு பக்தியின் பலனை வந்து கொடுங்கள் என அழைக்கிறீர்கள். பக்தி பலன் கொடுப்பதில்லை, பகவான் தான் பலனை அளிக்கிறார். பக்தர்களை தேவதையாக மாற்றுகிறார். நீங்கள் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள். முதன் முதலில் நீங்கள் தான் சிவனை பக்தி செய்தீர்கள். யார் நன்கு அந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நம்முடைய குலத்தோர் என நீங்கள் உணர்வீர்கள். யாருடைய புத்தியில் பதியவில்லையோ அவர்கள் நிறைய பக்தி செய்யவில்லை. கடைசியில் வந்துள்ளார் என புரிந்து கொள்ளுங்கள். யார் வந்து இது புத்தியில் வந்து பதியவில்லையோ அவர்கள் நிறைய பக்தி செய்யவில்லை, கடைசியில் வந்துள்ளார் என புரிந்து கொள்ளுங்கள். இங்கே கூட முதலில் வரமாட்டார்கள். இந்த கணக்கு இருக்கிறது. யார் நிறைய பக்தி செய்துள்ளனரோ அவர்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். குறைந்த பக்தி என்றால் குறைந்த பலன்தான். அவர்கள் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க முடியாது. குறைந்த பக்தி குறைந்த பலன், சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் ஆரம்பத்தில் சிவனின் பக்தி குறைவாக தான் செய்துள்ளனர். இப்போது உங்களுடைய புத்தி வேலை செய்கிறது. பாபா பல்வேறு வழிமுறை நிறைய புரிய வைக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கும் தாய் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பினுடைகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், ஒவ்வொரு அழிவற்ற ஞான ரத்தினமும் பல கோடிக்கு சமமாகும். இதனால் தனது பையை நிரப்பிக்கொண்டு புத்தியில் பதிய வைத்த பிறகு தானம் செய்ய வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீயின் சிரேஷ்டமான வழிபடி முழுமையாக நடக்க வேண்டும். ஆத்மாவை தூய்மையாக சதுவ பிரதானமாக மாற்றுவதற்காக ஆத்மாபிமானியாவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், மண்மனாபவ என்ற விதி மூலம் பந்தனங்களின் விதையை அழித்துவிடக்கூடிய நஷ்டமோக ஸ்மிருதி சுரூபமாகுக. பந்தனங்களின் விதையாக இருப்பது சம்பந்தம். தொடர்பு. பாபாவுடன் சர்வ சம்பந்தங்களையும் இணைத்து விட்டீர்கள் என்றால் வேறு யார் மீதாவது மோகம் எப்படி ஏற்பட முடியும்? சம்பந்தம் இல்லாமல் மோகம் இல்லை. உறவு முறை வச்சால் தான் மோகம் வரும். அது எல்லா சம்பந்தம் அப்பாவோட வச்சுட்டா எல்லா மோகமும் போயிடும். பந்தனம் இல்லை. விதையை அழித்து விட்ட பிறகு விதை இல்லை என்றால் விருட்சம் எப்படி முளைக்கும்? இதுவரையிலும் கூட பந்தனம் உள்ளது என்றால் அதிலிருந்து உறுதியாகிறது. கொஞ்சம் துண்டிக்கப்பட்டுள்ளது, கொஞ்சம் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே மண்மனபவ என்ற விதி மூலம் மனதின் பந்தனங்களிலிருந்து கூட விடுபட்டு, மனதில் உள்ள பந்தனங்களிலிருந்து கூட விடுபட்டு மோகத்தை அழித்து நினைவு சுரூபமாகுங்கள். பிறகு இந்த புகார்கள் முடிந்து போகும். அதாவது, என்ன செய்வேன், பந்தனம் உள்ளது, அது விடுபடுவதில்லை என்பன போன்ற புகார்கள் இருக்காது. ஸ்லோகம், பிராமண வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசத்திலும் ஊக்கம் உற்சாகம் தான் இருக்கிறது. பிராமண வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசம் என்பது ஊக்கம் உற்சாகம் தான் இருக்கிறது. எனவே எந்த ஒரு பிரச்சனையிலும் ஊக்கம் உற்சாகத்தின் அழுத்தம் வரக்கூடாது. ஊக்கம் உற்சாகம் குறையக்கூடாதுங்கிறார் பாபா. பிராமண வாழ்க்கையுடைய சுவாசமே ஊக்கம் உற்சாகம்தான். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.